நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கிட்ட அதிக அளவில் கேட்டது பார்த்தீங்கன்னா, இந்த குழு மூலயமா டிராக்டர் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பெரிய ஃபார்மாலிட்டிஸாக இருக்குது, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம சிங்கிளாக எடுக்கிறதுல ஈஸியாக எடுத்துடலாம், பட் குழு மூலயமா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பேர் பார்த்தீங்கன்னா கூட்டு பண்ணைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் துறையால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுங்க இந்த திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 விவசாயிகள் வந்து சேரணுங்க. இந்த 100 விவசாயிகளை பார்த்தீங்கன்னா 5 குழுக்களாக பிரியணும். அதாவது ஒவ்வொரு குழுவுக்கும் பார்த்தீங்கன்னா 20 விவசாயிகள் வந்து பிரிஞ்சு 5 குழுக்களாக செயல்படணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவுக்கும் சரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்க வேண்டுங்க. அப்போ அந்த 5 குழுக்கும் தனித்தனியாக தலைவர், செயலாளர், பொருளாளர் நீங்கள் வந்து யார் நியமிக்கிறீங்களோ நியமிச்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு குழுவுக்கும் பார்த்தீங்கன்னா தனி வங்கி கணக்கு தூங்க வேண்டுங்க. அப்போ 5 வங்கி கணக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தூங்க வேண்டும். இதில் ஒவ்வொரு விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா தலா மாதம் 100 ரூபாய் வந்து நீங்கள் அந்த குழுல வந்து சேமிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 100 பேர் சேர்ந்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து நீங்கள் அந்த குழுல வந்து வங்கி கணக்கில் சேமிச்சுட்டு வருவீங்க. இந்த 100 பேர் கொண்ட குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை சார்பாக 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுங்க. அதாவது இந்த 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குறது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பேங்க்கில் நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்களா அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்லேயே லோனும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த தொகை பார்த்தீங்கன்னா விவசாயி சேமிப்பு தொகையாக சேர்த்து நமக்கே வந்து திருப்பி வந்து இது கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம உபகரணம் வாங்கலாம் அப்படின்னா டிராக்டராக இருக்கட்டும், இல்லை மினி டிராக்டராக இருக்கட்டும், பவர் ட்ரில்லர் போன்ற பண்ணை இயந்திரங்கள் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொட்டாவெட்டர், கலப்பை, இந்த மாதிரி எல்லா இதுவும் நீங்கள் வந்து இதில் வாங்கிக்கலாம். இந்த இயந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 விவசாயிகளும் பொதுவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. அந்த 100 விவசாயிகளும் டைம் இதுபடி நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை சார்பாக வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் அது வந்து மானிய தொகையாக நீங்கள் வந்து திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. அந்த 5 லட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியமாக கொடுத்துட்றாங்க. மீதி அந்த பேங்க்கில் நீங்கள் செலுத்தியிருக்கிற அமௌண்ட்டும் வந்து நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதுக்கு லோன் போடுறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் வட்டியோடு நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஒற்றுமையாக குழுவாக இணைந்து செயல்பட்டால் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு அருமையான திட்டங்க. ரெண்டாவது வந்து இது எங்கே அப்ரோச் பண்ணோன்னா இந்த 100 விவசாயிகளும் சேர்ந்து உங்கள் அருகில் உள்ள வேளாண்மை துறையில் வந்து அணுகுனீங்க அப்படின்னா அவங்களே அதாவது ஃபார்ம்லேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களே கைட் பண்ணிடுவாங்க. இது வந்து 100 பேர் இல்லாமல் சேர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. இது வந்து அந்த திட்டம் அப்படின்னாவே இந்த திட்டத்தில் 100 பேர் சேர்ந்த குழு தான் இதில் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்கள் அருகில் கிராமத்தில் இருக்கிற 2 கிராமமாக இருக்கட்டும், இல்லை 3 கிராமமாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். டிராக்டர் இல்லாதவங்கள இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக.